என் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கு என் அண்ணத்தை நீங்க பழி சொல்லி ஆகணும். என்னடா எதுக்கிறதால அண்ணன் அண்ணங்கிற யாரோ அண்ணன். நான் சின்ன பையன் தான், என் மேல கை வச்சு விட்டா எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சுப்பா. எது சிங்கமா? நீ அங்கே இரு, உனக்கு வந்து வச்சுக்கிற. ஒய் பிளாக் சேம் பிளாக். இன்றைய தினத்திலே என்ன நடந்திருக்கிறது என்று பாப்போமா? என்னோட பேர் ஷெரன், அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்துட்டு போ. யூடியூபர் விஜே சித்து அவர் மேல நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். டிராஃபிக் வயலேஷன் ரூல்ஸ் மீறினதுக்காகவும், தகாத வார்த்தையில வந்து ஃபில்தி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணதுக்காகவும். டிடிஎப் பண்ணது தப்புனா அப்போ சித்து பண்ணதும் தப்பு. டிடிஎப் பண்ணது தப்பு இல்லனா அப்போ சித்து பண்ணதும் தப்பு இல்ல. உங்களுக்குமா அரஞ்சனா அங்க பறா, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஃபர்தரா வந்து என்னோட சீனியர் சொல்லுவாங்க டீடெயில்ஸ் எல்லாமே. உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். கீப் ரோலிங். அடங்கொய்யால எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? ஆமா கண்டிப்பா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் தானே சமம். யார் ஓய் நீ? நானா ஓய்? பார்த்தா பைச்சக்கார மாதிரி இருக்க. பேசிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வராரு, அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவரோட யூடியூப் இதை வந்து முடக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? யூடியூப் ஒண்ணு வச்சிருக்கேன், அதையும் கெடுத்து மண்ணலி போடுறிய, நியாயமா பாது? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? சாம ஒத்துக்கிறீங்க? ஜெயில போய் ஜாலியா இருப்போம். சாப்பிட மாட்டேங்கிறானே. ஐயோ பயல. இல்ல இது வந்து சமூக முழுக்க முழுக்க சமூக அக்கறையோட தான் கொடுத்தோம். பெருசா ஈடுபாடு இல்லப்பா. சும்மா அது இருந்தாதான் வாழ முடியும், இது இருந்தாதான் வாழ முடியும் அப்படிலாம் கிடையாது. பிரியாணி இல்லையானாலும் பழைய சோறு இருக்கா, கருவாடு இருக்கா, அதுக்கு கம்முனு இருந்தமா, அந்த மைண்ட் செட். இந்த காதல ஒரு 10 லிட்டர் தேனு, இந்த காதல இந்த குலோப் ஜாமின், அது ஐஸ்கிரீம், எல்லாம் லிட்டர் கணக்கு வச்சு ஏத்துறது. ஒரு நிமிஷம் இருக்கு சார், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுக்கு சீல் வச்சிருக்காங்க. விபத்து நடந்த நேரத்தில் இர்பானை பார்த்ததாக அப்பகுதியில் உள்ளவர்கள் கூறுகின்றனர். கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் தொடர்பாக வீடியோ வெளியிட்ட விவகாரம் சர்ச்சையான நிலையில், அது தொடர்பாக மன்னிப்பு வீடியோ வெளியிடுவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மன்னிப்பு வீடியோ பதிலாக பிரியாணிக்கான ரிவ்யூ வீடியோ வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பேசினது மட்டும் கண்ணுக்கு தெரியுதா? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேக்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.